யாழில் காந்தல் பூ விவகாரம், போலீசாருக்கு எதிராக மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு. வெடுக்குநாரிமலை சம்பவத்தால் எனது கௌரவத்துக்கு அபகீர்த்தி, இழப்பீடு வேண்டும் கஜேந்திரன் சபையில் தெரிவிப்பு. கச்சத்தீவு அரசியல் பிரச்சார வேடையல்லோ, இரு நாடுகளின் இணக்கப்பாட்டுடன் இலங்கைக்கு சொந்தமாக வழங்கப்பட்டதை இந்தியா மீளப்புறம் உடையாது ரங்கேஸ்வரன். யாழ்ப்பாணம் நாவாந்துறை சந்தையில் நடக்கும் அநியாயம் கண்டுகொள்ளாத மாநகர சபை. தேராவில் பிரதேசத்தில் காட்டு யானைகளின் அட்டகாசம், யானை வேலி அமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை. ஜனாதிபதி ரணில் யானை சின்னத்தில் போட்டியிட்டால் ஆதரவு இல்லை அமைச்சர் பிரசன்னா. புதுவருடத்தை முன்னிட்டு அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு. கச்சதீவை கேட்டு இந்தியா இதுவரை கோரிக்கை விடுக்கவில்லை ஜீவன் தோண்டமான் விளக்கம். கனடாவில் அனுர வெளியிட்ட தவறான அறிக்கை, ஹெரன் பெர்னாண்டோ பகிரங்கம். மக்கள் வளங்களை இந்தியாவுக்கு தாரை பார்க்க வேண்டாம், திருமலையில் உண்ணாவிரத போராட்டம். கிழக்கில் பாரிய மோசடிகளில் ஈடுபடும் ஆளுநர் செந்தில் தொண்டபான், ஈரோஸ் பிரபா விடுத்துள்ள எச்சரிக்கை. தொடர்பது விரிவான செய்திகள். யாழில் பாடசாலை மட்ட நிகழ்வுகளில் போலீசாரினதும் அரச புலனாய்வாளர்களினதும் மற்றும் இராணுவத்தினரின் தலையீடுகள் குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் ஆசிரியர் சங்கம் முறைப்பாடு அளித்துள்ளது. மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் இன்றைய தினம் பிராந்திய இணைப்பாளர் த கனகராஜிடம் முறைப்பாட்டை கையளித்தனர். குறித்த முறைப்பாட்டில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, கடந்த வாரம் நடைபெற்ற யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி யூனியன் கல்லூரியின் இல்லம் ஏவலுநர் போட்டியின் இல்ல அலங்காரங்களில் மாணவர்களின் வெளிப்பாடுகள் தொடர்பாக தெல்லிப்பள்ளி பிரிவு போலீசார் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் விசாரணைக்கு அழைத்தமையும் விசாரணைக்குட்படுத்தியமையும் அடிப்படை மனித உரிமைகளை மீறுகின்ற நடவடிக்கையாகும். இலங்கை அரசியலமைப்பின் சட்ட வரையறைக்குட்பட்டு கருத்தியல் ரீதியாகவும் கலை ரீதியாகவும் குறியீட்டு வடிவங்கள் மூலமாகவும் பாடசாலை மட்ட இல்ல விளையாட்டுப் போட்டி அலங்காரங்களில் மாணவர்களின் பாடசாலை மட்ட வெளிப்பாடுகள் இலங்கை அரசியலமைப்பில் ஏற்று அங்கீகரிக்கப்பட்டுள்ள அடிப்படை மனித உரிமைகள் தொடர்பான சிந்தனை மற்றும் மனச்சாட்சி சுதந்திரத்திற்கு உட்பட்டதாகும். இத்தகைய சுதந்திரங்களை மதிக்காத தெல்லிப்பளை போலீசாரின் அச்சுறுத்தல்களுடன் கூடிய விசாரணை செயற்பாடானது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதுடன் பாடசாலை நிர்வாகத்தினருக்கும் அடக்குமுறைகளை பிரயோகிக்கின்ற செயற்பாடுகளாகும். கல்வி செயற்பாடுகளில் தெல்லிப்பளை போலீசாரின் அவசியமற்ற நடவடிக்கைகள் குறித்து இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் தலையீட்டினை கோரியுள்ளனர். இதேவேளை தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியில் கடந்த வாரம் இடம்பெற்ற இல்லமை வல்லுநர் போட்டியின் போது இல்ல அலங்காரங்களில் கவச வாகனங்கள் மற்றும் காந்தல் மலர் போன்ற தோற்றத்தில் அலங்காரம் செய்திருந்ததாக அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்களை அழைத்து போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தார்கள். இவ்வாறான நிலையிலேயே அதிபர் ஆசிரியர் மாணவர்களை விசாரணைக்கு உட்படுத்தியமை மனித உரிமை மீறல் எனவும் போலீசாரின் இத்தகைய அச்சுறுத்தல்கள் அடக்குமுறைகளுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தீபன் தலீசன், இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய உபதலைவர். கடந்த 23/3/2024 தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியினுடைய இல்லமை வல்லுநர் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றிருந்தது. அதிலே இல்ல அலங்காரங்களிலே கவச வாகனம் மற்றும் கார்த்திகை மலர் அல்லது காந்தல் மலர் அலங்காரங்கள் அங்கே செய்யப்பட்டிருந்தது. ஆகவே இந்த காந்தல் மலர் அலங்காரங்கள் தொடர்பாக போலீசார் இராணுவ புலனாய்வாளர்களும் உடனடியாகவே பாடசாலை மைதானத்துக்குள்ளே வந்து அதிபர் ஆசிரியர்களை அழைத்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டதாகவும் பின்னர் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு அழைக்கப்பட்டதாகவும் நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொண்டோம். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினமும் வந்து போலீசாரினுடைய அந்த வாக்குமூல பதிவுகள் இடம்பெற்றதாக அறிகின்றோம். ஆகவே இது முழுக்க முழுக்க ஒரு அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற ஒரு செயற்பாடு. அதாவது பாடசாலையினுடைய இல்ல மெய்வல்லுநர் போட்டியிலே மாணவர்கள் தங்களினுடைய அலங்கார திறமைகளை ஆக்கப்பூர்வமான இணைப்பாடவிதான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக அங்கே போட்டிகளை வைப்பது வளமையாக இருக்கிறது. அதிலே மாணவர்கள் தங்களுடைய கலை வெளிப்பாடுகளை தங்களுடைய சிந்தனை வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துவதற்குரிய ஒரு திறந்த இடமாக வந்து இந்த பாடசாலை விளையாட்டுப் போட்டியினுடைய இல்ல மெய்வல் இந்த பாடசாலை விளையாட்டுப் போட்டி அமைந்திருக்கிறது. ஆனால் இங்கே இலங்கையினுடைய அரசியலமைப்புக்கு முரணான சில விடயங்கள் அங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டதாக அல்லது ஏதாவது ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு விடயங்கள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டதாக இருந்தால் அதனை ஒரு சட்டவரையறைகள் கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட விசாரணைகளை வந்து மேற்கொள்வது என்பது வேறு விடயம்.
இங்கே எந்த விதமான இலங்கையினுடைய அரசியலமைப்பிலே வந்து ஒரு தடை செய்யப்படாத ஒரு விடயங்களையும், அதே நேரம் எங்களுடைய பாடப்புத்தகங்களிலே வந்து இருக்கின்ற காந்தல் மலர்கள் தொடர்பான விடயங்களையும் கூட வந்து ஒரு மாணவர்கள் தங்களுடைய ஆக்கங்களிலே வந்து வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்ற அளவுக்கு ஒரு நெருக்கடிகளும் அடக்குமுறைகளும் இங்கே நடக்கிற என்று சொன்னால் அது ஒரு முழுக்க முழுக்க வந்து ஒரு இனவாத கோணத்தில் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கும். ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் அனுமதிக்க முடியாது. கடந்த காலங்களிலும் கிளிநொச்சி பகுதியிலே நடந்த விளையாட்டு போட்டிகளிலும் கூட வடுக்கனாரிமலை சம்பந்தமான ஒரு சூழல் அப்படி நெருக்கடியாக கைது செய்யப்பட்டவர்களுடைய கைது செய்யப்பட்டிருந்த நேரத்திலே வந்து அங்கே நடந்த ஆக்கங்களும் வந்து சமகால விடயங்கள் தொடர்பாக அந்த ஆக்கங்கள் வெளிப்படுத்தியதற்காக இராணுவ புலனாய்வாளர்களும் இன்னும் போலீஸாரும் வந்து நெருக்கடிகளை கொடுத்து விசாரணை வளையத்துக்குள்ளே வந்து வைத்து ஒரு அச்சுறுத்தலை விடுத்தார். ஆகவே இது முழுக்க முழுக்க சிந்தனை சுதந்திரங்களை அல்லது கருத்து சிந்தனை சுதந்திரத்தை அல்லது கருத்தை வெளிப்படுத்துகின்ற சுதந்திரத்தை அல்லது எங்களுடைய மனச்சாட்சிக்கள் இருக்கின்ற உள்ள கிடக்கைகளை வந்து வெளிப்படுத்துகின்ற அந்த சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகின்ற ஒரு அடிப்படை உரிமை மீறலாகும். ஆகவே இதன் அடிப்படையிலே நாங்கள் இந்த தேவையற்ற விடயங்களிலே வந்து போலீஸாரனுடைய தலையீடு, இராணுவ புலனாய்வாளருடைய தலையீடு போன்ற விடயங்களுக்கு வந்து நாங்கள் அனுமதிக்க முடியாது. அந்த அடிப்படையிலே இலங்கை ஆசிய சங்கமாக நாங்கள் இந்த முறைப்பாட்டை செய்திருக்கின்றோம். எதிர்காலத்திலே வந்து இவ்வாறான செயற்பாடுகள் வந்து தொடர்ந்தும் வந்து இடம்பெற அனுமதிக்க முடியாது. ஆகவே பாடசாலை நிர்வாகம் சார்ந்த விடயங்கள், அவை விடயங்கள் தொடர்பாக இலங்கை அரசியலமைப்புக்கு உட்பட்ட விடயங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது எந்த விதமான தலையீடுகளையும் வந்து போலீஸாரோ இராணுவ புலனாய்வாளரோ அல்லது இராணுவத்தினரோ வந்து அதிலே தலையிடுவதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அது அதற்கு எதிராக வந்து நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுப்போம். வெடுக்கனாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் இடம்பெற்ற சட்டவிரோத கைது மற்றும் துன்புறுத்தல் தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதோடு இழப்பீடு பெற்றுத் தருமாறு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். செல்வராசா கஜேந்திரன் பாராளுமன்ற உறுப்பினராக ஆகிய நான் கடந்த 8/3/2024 அன்று மகா சிவராத்திரி சமய வழிபாடுகளில் கலந்து கொள்வதற்காக வவுனியா மாவட்டம் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஒலுமடு கிராம சேவர் பிரிவில் அமைந்துள்ள வடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தினை நோக்கி பயணமாகி இருந்தேன். ஆலயத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர்களுக்கு முன்னதாக போலீசாரால் வீதி தடைகள் ஏற்படுத்தப்பட்டதுடன் குறித்த ஆலயத்திற்கு வழிபாட்டிற்கு விரைவில் செல்ல முடியாதென தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தோம். நானும் அங்கு பிரசன்னமாயிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ சுவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுமாக ஏனைய பக்தர்களுடன் ஆலய நிர்வாகத்தினருடனும் இணைந்து விதித்தடையை செய்து நின்ற போலீசாரை அணுகி குறித்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய அனுமதிக்குமாறு கோரினோம். அதன்போது போலீசார் அனுமதிக்க முடியாதென்று மறுத்துவிட்டார்கள். அதன்போது நாம் ஆலய வழிபாட்டினை தடுப்பதாயின் நீதிமன்ற தடை உத்தரவு உள்ளதா இருந்தால் அதனை காண்பிக்குமாறு கோரினோம். எனினும் நீதிமன்ற தடை உத்தரவு இல்லை, எனினும் அனுமதிக்க முடியாதென்று மறுத்துவிட்டார்கள். அவ்வாறாயின் நீதிமன்ற தடை உத்தரவு இல்லாத விடத்து அரசியலமைப்பின் பிரகாரம் எமக்குள்ள மத சுதந்திரத்தினை நீங்கள் தடை செய்வது சட்டவிரோதமானது என சுட்டிக்காட்டியதுடன் நாம் ஆலயத்தை நோக்கி ஆலய நிர்வாகத்துடன் பொதுமக்களுடன் இணைந்து கால்நடையாக பயணத்தை ஆரம்பித்தோம். எமது வாகனங்களை எடுத்துச் செல்வதற்கு போலீசார் அனுமதிக்கவில்லை. அதன் காரணமாக நாம் ஆலய வழிபாட்டிற்காக அங்கு வந்திருந்த ஏனைய பக்தர்களுடன் சுமார் 6 கிலோமீட்டர்கள் தூரம் கால்நடையாக செல்ல நிர்பந்திக்கப்பட்டோம். தற்போது காலநிலை மிகவும் வெப்பமடைந்து வரும் நிலையில் கொளுத்தும் வெயிலில் நடக்க முடியாத நிலை ஏற்பட்டு ஆலய வழிபாட்டிற்கு செல்லாமல் திரும்பிச் செல்ல நிர்பந்திக்கும் நோக்கிலேயே போலீசார் அவ்வாறு மனிதாபிமானமற்று நடந்து கொண்டார்கள். மிக கடுமையான வெயிலில் நீண்ட தூரம் நடந்து சென்றமையினால் அனைவரும் மிகவும் கடுமையாக களைத்து போயிருந்தோம். ஆலயத்திற்கு வருகை தரும் பல நூற்றுக்கணக்கான பக்தர்களது குடிநீர் தேவையை நிறைவு செய்வதற்காக ஆலய நிர்வாகத்தினால் எடுத்து வரப்பட்ட குடிதாங்கி ஏற்றிய உழவு இயந்திரத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியிருந்தனர். அதனால் அதிக தாகம் காரணமாக ஆலயத்திற்கு அண்மையில் இருந்த நீரோடை ஒன்றில் இருந்து சுகாதாரமற்ற நீரை பருக வேண்டிய நிலை பலருக்கு ஏற்பட்டது. நானும் அந்த நீரையே பருக வேண்டி நிர்பந்திக்கப்பட்டேன். தொடர்ந்து ஆலய பகுதியில் தங்கியிருந்து சைவ மக்களது முழுமுதற் கடவுளாகிய சிவனை நோக்கி பஜனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அந்த பகுதிக்குள் நெடுங்கேணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி செனவிரத்ன மற்றும் கனேரான்குள போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சுனில் ரத்னாயக்க மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் பிரபாஸ் காலகி ஆகியோரது தலைமையில் சப்பாத்து கால்களுடன் உள்நுழைந்த ஆண் போலீசாரும் பெண் போலீசாருமாக ஆலய விக்கிரகங்களை உலக்கியும் பூஜை பொருட்களை உலக்கியும் பக்தர்களை உலக்கியும் அச்சுறுத்தி வெளியேற நிர்பந்தித்தார்கள். எனினும் அனைத்து பக்தர்களும் தொடர்ந்து அவ்விடத்தினை விட்டு அகலாமல் வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம். சுமார் 7:30
அவரது மணியளவில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் பிரபாஸ் காலகை மற்றும் நெடுங்கணி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி செனவிரத்ன மற்றும் கனகராயங்குள போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி சுனில் ரத்னாக ஆகியோர் கைது உத்தரவுகளை வழங்கியவாறு போலீசாருடன் இணைந்து என்னையும் அங்கிருந்த ஏனைய 8 நபர்களையும் தாக்கி கைது செய்தார்கள். என்னை காலிலும் கைகளிலும் பிடித்து கொலை குற்றவாளியை தூக்குவது போன்று தூக்கிச் சென்றார்கள். எனினும் சுமார் 50 மீட்டர் தூரத்தில் என்னை கீழே போட்டு விட்டார்கள். போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லவில்லை. கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட ஏனையவர்களாக தம்பிராசா மதிமுகராசா ஆலய பிரதான பூசகர், துரைராசா தமிழ்ச்செல்வன் ஆலய நிர்வாகி, மகேந்திரன் நரேந்திரன் மற்றும் சிவம் லக்ஷன், கந்தசாமி கௌரிகாந்தன், திலகநாதன் கிந்துஜன், இராசனத்திரம் விநாயகமூர்த்தி, சுப்பிரமணியன் தவபாலசிங்கம் என்னுடைய உத்தியோகபூர்வ செயலாளர். மேற்படி கைது செய்யப்பட்ட 8 பேரில் பாராளுமன்ற உறுப்பினராகிய எனது செயலாளர் சுப்பிரமணியம் தவபாலசிங்கம் அவர்கள், சிவபக்தராகிய அவர் வேண்டுமென்றே இலக்கு வைக்கப்பட்டு நெடுங்கணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி செனவிரத்தினன் உத்தரவில் ஏஎஸ்பி பிரபாஸ் காலகே, கனகராயங்குளம் ஓஐசி ஆகியோரது முன்னிலையில் தவபாலசிங்கம் அவர்களது வேட்டி பலவந்தமாக அகற்றப்பட்டு அரை நிர்வாணமாக்கப்பட்டார். அதன்பின் காட்டுப்பாதை ஊடாக சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் கடுமையாக தாக்கப்பட்டவாறு நடத்தி செல்லப்பட்டதுடன் அரை நிர்வாணமாகவே போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பல தேவைகளுக்காக கூடியிருந்த பெண்கள் பொதுமக்கள் முன்னிலையிலும் பெண் போலீஸ் உத்தியோகர்கள் முன்னிலையிலும் நிர்வாணமாக இறக்கப்பட்டு போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்று அடைக்கப்பட்டார். அடிப்படை வசதிகள் எதுவுமற்ற சிறுநீர் மற்றும் துர்நாற்றம் வீசுகின்ற கூட்டுக்குள் அடைக்கப்பட்டார். நான் பாராளுமன்ற உறுப்பினர் என்பது நன்கு தெரிந்து கொண்டு வேண்டுமென்று உயிராபத்தை ஏற்படுத்தும் நோக்கில் அல்லது அச்சுறுத்தி அரசியல் செயல்பாடுகளின் ஊரக்கட்டும் நோக்கில் நன்கு திட்டமிட்டு என் மீதான தாக்குதல் மற்றும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. போலீசார் இனவாதமாகவே செயல்பட்டார்கள், மதவாதத்துடன் செயல்பட்டார்கள். போலீசாரது மேற்படி செயற்பாடுகளால் மிக மோசமான மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டேன். எமது மத உரிமை மறக்கப்பட்டுள்ளது. ஒன்று கூடும் சுதந்திரம், அடிப்படை மனித உரிமைகள் அனைத்தும் மீறப்பட்டுள்ளது. சுதந்திரமாக அரசியலில் ஈடுபட முடியாத அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. என்னுடன் பணியாற்றினால் போலீசாரால் பழிவாங்கப்படுவோம், அவமானப்படுத்தப்படுவோம் என்ற அச்சம் பாராளுமன்ற உறுப்பினராகி என்னுடன் பணியாற்றும் உத்தியோகபூர்வ பணியாளர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அதனால் எனது கடமைகளை ஆற்ற முடியாமல் உள்ளது. இதன் மூலம் எனது கௌரவத்திற்கு அபகீர்த்தி ஏற்பட்டுள்ளது. மேற்படி சம்பவங்கள் தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொண்டு எனது செயலாளருக்கும் ஏற்பட்ட அபகீர்த்திக்கு இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என்றும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சம்பள உயர்வு வலியுறுத்தி நாடு முழுவதும் உள்ள 72 சுகாதார தொழிற்சங்கங்கள் இன்று பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக பல்வேறு வைத்தியசாலைகளில் நோயாளிகள் சிரமத்துக்கு உள்ளாகினர். சுகாதார தொழிற்சங்கங்கள் இன்று யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். 72 தொழிற்சங்கங்கள் இணைந்து 4 மனதியாளங்களுக்கு சேவையில் இருந்து விலக்கி தொழிற்சங்க நடவடிக்கையில் இன்று ஈடுபட்டிருந்தனர். தமது பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு நேற்று இடம்பெறவிருந்த கலந்துரையாடலுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படாமையினால் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக சுகாதார தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சானக தர்ம விக்ரம தெரிவித்திருந்தார். அதற்கமையவே இன்றைய தினம் காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை இவ்வாறு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதேவேளை சம்பள உயர்வை வலியுறுத்தி நாடு முழுவதிலும் உள்ள 72 சுகாதார தொழிற்சங்கங்கள் இன்று பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டார்கள். அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் பணியாற்றும் தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 180 வரையான சிற்றூழியர்கள் பணி புறக்கணிப்பை மேற்கொண்டார்கள். காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை இந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டதினால் குறித்த நேரப்பகுதியில் மருத்துவமனைக்கு சென்ற நோயாளிகள் பெரும் சிரமத்தினை எதிர்நோக்கினார்கள். இதுகுறித்து வெளியிட்ட அறிக்கையில் ஸ்ரீலங்கா ஜனரா சுதந்திர சேவைகள் ஒன்றியம் சுகாதாரத்துறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு ஒன்றுக்கு மாத்திரம் பொருளாதார நீதியினை நிறைவேற்றும் அநீதியான தீர்மானத்துக்கு எதிராக 2024-2 எடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடர்பாக அறிவுறுத்தல் அமைச்சரவையினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு ஒன்றுக்கு மாத்திரம் பொருளாதார நீதிக்காக வழங்கப்பட்ட ரூபாய் 35,000 கொடுப்பனவை சுகாதாரத்துறையில் மற்ற ஊழியர்களுக்கும் சமனாக வழங்குமாறு வலியுறுத்தி 2024-1-11 தொழிற்சங்கங்களின் அங்கத்தவர்கள் போராட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தாலும் இதுவரையில் அதற்கு உரிய தீர்வினை பெற்றுத்தர உரிய அதிகாரிகளுக்கு முடியாமல் போயுள்ளதனை மன வருத்தத்துடன் சுட்டிக்காட்டுகின்றோம். சுகாதாரத்துறையில் ஈடுபட்ட சுகாதார ஊழியர்களை இந்நிலைமையின் மத்தியில் பாரிய விதத்தில் கருத்தில் கொள்ளாமையின் காரணத்தினால் ஏற்பட்டுள்ள அநீதிக்கு எதிராகவே இன்றைய தினம் முற்பகல் 6:30 இருந்து தொடர்ச்சியாக 72 தொழிற்சங்கங்களின் பங்களிப்புடன் அனைத்து ஊழியர்களும் மீண்டும் போராட்ட நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதனை இங்கு தெரிவித்துக் கொள்வதோடு தற்போது எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு விரைவாக தீர்வினை பெற்றுத்தருமாறு மிகவும் தேவைப்பாட்டுடன் தெரிவித்தார்கள்.
இதேவேளை வவனியா வைத்தியசாலை வளாகத்துக்குள்ளும் இன்றைய தினம் மதியம் ஒரு பேரணியொன்று ஆரம்பமாகி யாழ் வீதி வழியாக சென்று மீண்டும் வைத்தியசாலையினை அடைந்து நிறைவு பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுகாதாரத்துறையின் ஒரு பகுதியினருக்கு மாத்திரம் வழங்கப்பட்ட கொடுப்பனவானது அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளினை முன்வைத்தார்கள். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சொந்த நாட்டில் வேலை செய்யும் எமக்க இந்த நிலைமை அரசாங்கமே வீடு செல் வாக்குறுதி அளித்தபடி பொருளாதார கோரிக்கைகளை நிறைவு செய்ய போன்றிய வாசகங்கள் தாங்கிய பதாதைகளை ஏந்தியிருந்தார்கள். குறித்த பேரணியில் அரசு தாதிய உத்தியோகத்தர்கள் சுகாதார ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். இருநாட்டு உடன்பாடுகளின் அடிப்படையில் இந்தியாவால் வழங்கப்பட்ட கச்சத்தீவை இனி இந்தியா மீளப்பெற முடியாது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாத்துறை ஸ்ரீ ரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார். 1974 இந்திரா காந்தி அம்மையாரும் இலங்கையினுடைய பிரதமராக இருந்த ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க அவர்களும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது எங்களுடைய எல்லை பரப்பன்று சொல்வதற்கு அப்பால் அந்த இந்த கச்சத்தீவு என்பது இரண்டு நாடுகளுடைய வரையறை செய்கின்ற பொழுது ஒரு எல்லை பரப்பில் வருகின்ற பொழுது அந்த இலங்கைக்கான கூடுதலான இலங்கைக்கான பகுதியாக அது தரப்பட்டிருக்கின்றது. அது ரெண்டு நாடுகளினுடைய இணக்கப்பாட்டுடன் அந்த கச்சத்தீவு இலங்கைக்கான ஒரு பிராந்திய பூமியாக இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்துல நீண்ட காலமாக இந்திய மீனவர்களுடைய எல்லை தாண்டுகின்ற செயற்பாடுகள் இவரில் இந்த விடயங்களெல்லாம் பலதரப்பட்ட மட்டத்திலேயும் முன்னெடுக்கப்பட்டு பல்வேறு கவனஈர்ப்புகள் நூடாக வெளிப்படுத்தப்பட்ட பொழுது கூட இந்த விடயங்கள் கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் என்கின்ற பிரச்சனை யாரும் எழுப்பவில்லை. மாறாக இந்தியாவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே குறிப்பாக தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 தேர்தல் தொகுதிகள் இருக்கின்றன. ஆகவே தென் மாவட்டங்களை குறிப்பாக கரையோர மாவட்டங்களை இலக்கு வைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையும் அதனுடைய மாநில செயலாளர்களும் இது கச்சத்தீவை இலங்கைக்கு தார வார்த்து கொடுத்து விட்டார்கள் என்கின்ற கருத்தை அவர்கள் தேர்தல் கோஷமாக முன்னெடுத்திருக்கின்றார்கள். இது அவர்கள் இவ்வளவு காலமும் பேசாமல் இப்போது பேசு பொருளாக்க ஆக்கியிருக்கின்ற விடயம் அவர்களுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் யுக்தியை தவிர மற்றபடி இந்த விடயத்திலே இது கச்சத்தீவுக்கு சொந்தமான இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தேராவில் கிராமத்தில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். மாலை வேளையிலே ஊர்மனைக்குள் வருகின்ற யானைகள் அதிகாலை வரை ஊரில் உள்ள பயன்பெறும் மரங்கள் மற்றும் தோட்ட செய்கைகள் சொத்துக்கள் என பல்வேறு சேதங்களை ஏற்படுத்தி வருவதோடு இதனால் தொடர்ச்சியாக தாம் பாதிக்கப்பட்டு வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக அண்மைய நாட்களாக வருகை தந்த யானைகள் தங்களது பயன்தரு தென்னை மரங்கள் உள்ளிட்ட பல்வேறு மரங்களை நாசம் செய்துள்ளதோடு வேலிகளுக்காக போட்ட தூண்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களையும் சேதப்படுத்தியுள்ளது. இதனால் வீடுகளில் வாழும் மக்கள் அச்சத்தோடு வாழ வேண்டியுள்ளதோடு இதனால் தமது வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருவதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். யானை வேலிகள் அமைப்பதாக பல தடவைகள் கூறப்பட்டாலும் இதுவரை அதற்கான எந்தவிதமான தீர்க்கமான முடிவுகளும் எடுக்கப்படாமல் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருவதாகவும் மிக விரைவில் தமது பகுதிகளுக்கு யானை வேலிகளை அமைத்து யானை தொல்லையில் இருந்து தம்மை பாதுகாக்க உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றார்கள். பல்வேறு இடங்களில் யானைகளினால் உயிராபத்துகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்ற இன்றைய சூழலில் உயிராபத்துகள் ஏற்படுவதற்கு முன்பதாக தமது பகுதிக்கு யானை வேலியை அமைத்து தனது பயிர்கள் மற்றும் உடமைகள் உயிர்களை பாதுகாக்க அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜானி சின்னத்தில் போட்டியிட்டால் அவருக்கு ஆதரவு வழங்க மாட்டேன் என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கம்பகா மாவட்ட முன்னாள் உள்ளூராட்சித் தலைவர்களுடன் உடும்பகலை அரசியல் காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறினார். இதேவேளை எதிரணியினர் என்ன சொன்னாலும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணையும் எண்ணம் தமக்கு இல்லை. தற்போதைய ஜனாதிபதி தேர்தலில் யானை சின்னமோ முட்டு சின்னமோ அல்லது பொது சின்னத்தில் தேசிய வேட்பாளராக போட்டியிட வேண்டும். ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் ஜனாதிபதியாக வர வேண்டுமானால் அதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவு தேவை எனவும் அமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்துவது தொடர்பில் கட்சியில் கலந்துரையாடல் இல்லை எனவும் நாமல் ஜனாதிபதியாவதற்கு இன்னும் காலம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பெறுமதி சேர்வரி சட்டம் மூலம் இன்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் 36 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது.
அதன்படி அதற்கு ஆதரவாக 55 வாக்குகளும் எதிராக 19 வாக்குகளும் பதிவாகியிருந்தன. இதனையடுத்து நாடாளுமன்றம் ஏப்ரல் 24 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதேவேளை வங்கியியல் திருத்தச் சட்டம் மூலமும் 3வது முறையாக வாசிக்கப்பட்டு திருத்தம் ஒன்று நிறைவேற்றப்பட்டவையும் குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டில் இலங்கையின் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மைக்கான அறிகுறிகளை காட்டுவதுடன் மிதமான பொருளாதார வளர்ச்சி 2.2% இருக்கும் என உலக வங்கி கணித்துள்ளது. இதேபோல 2022 ஆண்டு இலங்கை எதிர்நோக்கிய பொருளாதார வீழ்ச்சியின் பின்னரே இந்த நிலைமையை காண முடிந்துள்ளதாக உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் உலக வங்கியின் சமீபத்திய 2 ஆண்டு வளர்ச்சி மதிப்பீட்டின்படி நாட்டில் இன்னும் அதிக அளவு வறுமை, வருமான சமத்துவமின்மை மற்றும் தொழிலாளர் சந்தை பிரச்சினைகள் உள்ளன என்றும் உலக வங்கி குறிப்பிட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் நாளை முதல் வெப்பநிலை மேலும் உயர்வடையும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவல்களை யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியற்துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் உள்நில பகுதிகளின் பல இடங்களில் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, நாளை முதல் அதாவது 3வது தேதி முதல் வடக்கு மாகாணத்தின் வவனியா, மாங்குளம், முறிகண்டி, நட்டாங்கடல், துணுக்காய், ஓமந்தை, கரிப்பட்ட முறிப்பு, சின்ன தம்பனை, பாலைப்பாணி, 3 முறிப்பு, ஐயன்குளம், மடு, கேரிசுட்டான், தட்டாங்குளம் பகுதிகளில் பகல் காலை 10 மணி முதல் மாலை 3:30 வரை பகல் பொழுது வெப்பநிலை 41°C அண்மிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக வடக்கு மாகாணத்தின் உள்நில பகுதிகளில் பல இடங்களில் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. வெப்பச்சலனம் காரணமாக ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னரும் காலை 7 மணிக்கு முன்னரும் மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஆனாலும் இம்மழை அதிகரிக்கும் வெப்பநிலையின் பாதிப்புகளை தற்காலிகமாக தணித்து குறுகிய காலத்துக்கு மட்டுமே சௌகரியமான வானிலையை உருவாக்கும். முந்தைய பதிவொன்றில் குறிப்பிட்டது போன்று எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வரை வெப்பநிலை உயர்வாகவே இருக்கும். எனவே அதிகரிக்கும் வெப்பநிலை வெப்ப அலை தொடர்பில் எச்சரிக்கையாக இருப்பது சிறந்தது. அதிகரித்த வெப்பநிலையை கருத்தில் கொண்டு எமது அன்றாட செயற்பாடுகளை மேற்கொள்வது உசிதமானது எனவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுவகையில் 9 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க லங்கா சதோச நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இந்த சலுகை விலை குறைப்பானது இன்று முதல் அதாவது 2வது தேதி முதல் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுவகையில் பெரிய வெங்காயம், சிவப்பு வெங்காயம், கடலை, உருளைக்கிழங்கு, LSL பால்மா, கோதுமைமா, இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகள், வெள்ளையரிசி, சோயா, இறைச்சி ஆகிய பொருட்களின் விலைகளை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவை திரும்ப தர வேண்டும் என்ற கோரிக்கை இந்தியாவிடமிருந்து இதுவரை எழவில்லை என இலங்கையின் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். அண்மையில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ள கச்சத்தீவு விவகாரம் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியிருந்தார். காங்கிரஸ் ஆட்சியின் போது இலங்கைக்கு தாரி வார்த்ததாக பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். மேலும் காங்கிரஸ் ஆட்சியை எப்போதும் நம்ப முடியாது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இதனையடுத்து இந்திய அரசியலில் கச்சத்தீவு விவகாரம் தற்போது பூதாகரமாக கிளம்பியுள்ளது. 1974 செய்து கொள்ளப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின்படி கச்சத்தீவு இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக இந்தியா இதுவரை எந்தவிதமான அதிகாரப்பூர்வ தகவலையும் இலங்கைக்கு அனுப்பவில்லை. தவிரவும் கச்சத்தீவை திரும்ப தர வேண்டும் என்ற கோரிக்கை இந்தியாவிடமிருந்து இதுவரை எழவில்லை. ஒருவேளை கச்சத்தீவு தொடர்பாக இந்தியா கோரிக்கை விடுத்தால் இலங்கை வெளியுறவுத்துறை அதற்கு பதிலளிக்கும். இலங்கையை பொறுத்தவரை கச்சத்தீவு இலங்கையின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது என்றார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க இலங்கை வருகை தரும் வெளிநாட்டவர்கள் தொடர்பில் கனடாவில் பொய்யான அறிக்கைகளை வெளியிட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ குற்றம் சாட்டியுள்ளார். கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு வந்து செல்லும் சுற்றுலா பயணிகளில் 3% மீண்டும் இலங்கைக்கு திரும்புவதாக அனுரகுமார் கனடாவில் வைத்து தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இலங்கைக்கு வந்து செல்லும் சுற்றுலா பயணிகளில் 33% இலங்கைக்கு திரும்புவதாகவும் உண்மைகள் தெரியாவிட்டால் அது குறித்து பொய்யான அறிக்கைகளை வெளியிடாமல் இருப்பது முக்கியம் என அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டுக்கு விஜயம் செய்துள்ள பிரித்தானிய, ஜெர்மன் மற்றும் பிரான்ஸ் பிரஜைகள் பல தடவைகள் இந்த நாட்டுக்கு விஜயம் செய்து திரும்பியுள்ளதாக ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அதோடு மீண்டும் மீண்டும் சுற்றுலா பயணிகளை வரவழைக்கும் வகையில் புதிய இடங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். திருகோணமலை நகரில் உள்ள மணிக்கூட்டு கோபுர சந்தையில் மக்கள் போராட்ட இயக்கத்தினர் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை இன்று காலை 11 மணியளவில் ஆரம்பித்து வைத்தனர். இந்த உணவு தவிர்ப்பு போராட்டம் மாலை 4 மணி வரை அவ்விடத்தில் இடம்பெற்றது.
இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் பிரதேசத்தைச் சேர்ந்த பலரும் கலந்து கொண்டார்கள். திருகோணமலை மாவட்டத்தில் இடம்பெறவுள்ள அந்நிய சக்திகளின் தலையீடு மற்றும் திருகோணமலை நகரில் உள்ள சில பிரதேசங்கள் வேறு நாடுகளுக்கு குறிப்பாக இந்தியாவுக்கு விற்பனை செய்வதை எதிர்க்கும் முகமாக பிரதானமாக உணவு தவிர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. மேலும் பொதுமக்களுக்கு இவ்வுணவு தவிர்ப்பு போராட்டத்தை விளக்கப்படுத்தும் நோக்கமாகவும் நகரில் உள்ள பிரதேசங்கள் வேறு நாடுகளுக்கு விற்பனை செய்வதை தவிர்க்க அல்லது தடுக்கும் முகமாக அது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தை கொண்டு துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டது. இதன்போது குறித்த அமைப்பின் செயற்குழு உறுப்பினர் இவ்வாறு தெரிவிக்கையில், எமது வளங்களை இந்தியாவுக்கு தாரி வார்க்கும் ரணில் ராஜபக்சே அரசாங்கம் இதனை ஏற்க முடியாது. மக்களின் சொத்துக்களை வளங்களை சூறையாட அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். இதனை நிறுத்த வேண்டும். நாட்டினுடைய முக்கிய வளங்களான துறைமுகங்கள், விமான நிலையங்கள் போன்றன தாரி பார்க்கப்படுகின்றன. திருகோணமலையில் முக்கிய கரையோர பிரதேசம் தொடக்கம் கப்பல் துறை வரையான பகுதி அபகரிக்கப்படுகின்றது. இதனை நிறுத்தி மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் பிடியில் சிக்கி தவிக்கின்றது. இதற்கு எதிராக போராடியவர்களை கைது செய்துள்ளனர். மக்களுக்கு எதிரான ஜனநாயகத்துக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்து மக்களை அடக்கி ஒடுக்க முனைகின்றார்கள் என்றார். மலேக மக்களின் இரத்தத்தினை உறிஞ்சி சுகபோகம் அனுபவித்து வந்த தொண்டமான் பரம்பரையினர் இன்று கிழக்கில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களினை சுரண்டி வாழும் நிலை உள்ளதாகவும் அதனை ஜனாதிபதி ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என ஈரோஸ் கட்சியின் செயலாளர் நாயகம் ரா பிரபாகரன் இன்று மட்டக்களப்பில் தெரிவித்துள்ளார். பதி ரணில் விக்ரமசிங்க ஒரு தொலைநோக்கு பார்வையோட வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள பகுதிகள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முன்னேற்ற வேணும், அபிவிருத்தி செய்ய வேணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான நியமனம் செய்தவர். ஸோ நாங்கள் அதை வரவேற்றினாங்க. ஒரு தமிழ் மகன் கிழக்கு மாகாண ஆளுநராக வர்றார், அவருக்கான ஒத்துழைப்பை நாங்கள் கொடுக்க வேணும். அவர் இந்தியாவோட உறவை கொண்டவர். அந்த உறவின் மூலம் அதே நேரத்தில் எங்களை ஜனாதிபதி ஊடாக பல அபிவிருத்திகள் வேலை திட்டங்கள் நடக்கும் அல்லது புனர்வாழ்வுகள் நடக்கும் அல்லது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் மக்கள்கள் ஏதாவது அபிவிருத்தி அடைவாங்கன்னு சொன்னால் அது எதுவும் நடந்த மாதிரி இல்லை. இன்றைக்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எத்தனை ஆயிரம் விதவைகள், அங்கவினர்கள், அன்னாத குழந்தைகள் என்று சொல்லி இன்றைக்கு காட்சி அளிக்கப்படுது கிழக்கு மாகாணம் பூராகவும். அதான் நிலைமை. இன்றைக்கு இங்கே அபிவிருத்தி நடந்ததான்னு கேட்டால் அபிவிருத்தி எதுவும் இல்லை. இப்போ இது காலாகாலமாக கொள்ளையடித்த மலையக மக்களை வச்சு கொள்ளையடித்து கிட்டத்தட்ட 8,000-10,000 கோடியை சுருட்டி வச்சு கொண்டு இருக்கிற ஒரு பேர் வழியை கொண்டு வந்து கிழக்கு மாகாண ஆளுநராக போட்டால் அதுக்கு அபிவிருத்தியை பற்றி தெரியாது. அதுக்கு முழுக்க தெரிஞ்சது முழுக்க கொள்ளதான் முழுக்க கொள்ளை. இன்றைக்கு இடங்களில் கொள்ளையடிக்கிறதுல இருந்து கமிஷன் வேண்ட வரைக்கும் இன்றைக்கு கிழக்கு மாகாணம் நாசம் கட்டி கொண்டிருக்கு. இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கிழக்கு மாகாணம் இன்றைக்கி வளர வேண்டிய கிழக்கு மாகாணம் ஜீரோட்ட நிலைக்கு போயிட்டு. காரணம் என்ன சொன்னால் செந்தில் தொண்டமாண்ட நியமனம். உதாரணத்துக்கு நான் அடிக்கடி பல ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்கிறேன் பல ஊடகங்களில். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் பாகர பிரதேச செயலக பிரிவில் இருந்து ஓமனியா மடு தொடக்கம் மருதங்கேணி வரைக்கும் கிட்டத்தட்ட 7,500 ஏக்கர் காணியை ஃபார்ம் ஆயில் ஃபேக்ட்ரி ஒன்றை நிறுவனத்துக்காக மட்டக்களப்பு மாவட்ட அரசாதிபார் பிரதேச செயலாளர்கள்ட்ட அழுத்தம் கொடுத்த வண்ணம் 7,500 ஏக்கர். அந்த 7,500 ஏக்கருக்குள்ளையும் எத்தனையோ தமிழ் முஸ்லீம் மக்களுடைய காணி வயற்காணிகள் சேனைப்பச்சைக கால்நடை வளர்ப்புகள் இருக்கு. இவ்வளவையும் கிட்டத்தட்ட 3,000-3,800 குடும்பங்கள்ட நிலைமையை நாசம் காட்டி அந்த ஒரு ஃபார்ம் ஆயில் ஃபேக்ட்ரி போடுறதுக்காக அதுக்கு எத்தனை பேர் தொழில் கொடுக்கலாம்? குறைஞ்சது ஒரு 40-50 பேர் தொழில் கொடுக்கலாம். கிட்டத்தட்ட 3,000-3,500 குடும்பம் மட்டும் சொன்னால் 12,000 ஜீவன்கள் அவ்வளோ பேரையும் நாசம் காட்டி இந்த ஒரு ஃபேக்ட்ரியை போடுறதுக்காக இன்றைக்கு அழுத்தம் கொடுத்த வண்ணம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு 1,100 ஹெக்டேர் ரால் வளப்பு கட்டுமுறுப்பிலிருந்து மாங்கனி வரைக்கும் 1,100 ஹெக்டேர் கிட்டத்தட்ட எவ்வளவு 2,600 2,700 ஏக்கர் ரால் வளப்புக்கு. உங்களுக்கு தெரியும் நாங்கள் இங்கேருந்து திருகோணமலைக்கு போகிற நேரம் பாகரைக்குள்ளால் பனிச்சங்கனி மாங்கனி அந்த பாலத்தின் ஊடாக இருக்கிற அந்த கலப்பு அந்த ஆற்றை நம்பி கிட்டத்தட்ட 4,000 குடும்பம் அந்த ஆற்றை மட்டும் நம்பி 4,000 குடும்பம் காயாங்கேணி மாங்கேணி
ஊதியங்கட்டு, தட்டுமுனை, வாகர, அமத்தனாவளி, பால்சேனை, புச்சாக்கேணி, கதிரவேலி, கதிரவழி, கட்டுமுறிப்பு, இப்படி போன்ற கிட்டத்தட்ட 10-12 கிராமங்களில் 4000 மேற்பட்ட மக்கள்கிட்ட ஜீவனோய உபாயம் செய்கிற ஒரு ஆறு. அதை நம்பித்தான் வாழுதுகள், அதை நம்பித்தான் ஒருபடி சாப்பாடு சாப்பிடுதுகள். இந்த ரால் ஃபேக்டரியோட கொண்டு வர்றதால 1100 ஹெக்டேயர் இந்த ரால் பண்ணையை கொண்டு வர்றதால ஒன்று ஆற்றுல மீன் இல்லாமல் போகுது, மற்றது இந்த 4000 குடும்பங்களுக்கும் தொழில் வாய்ப்பின்மை இன்மை ஏற்பட போகுது. கிட்டத்தட்ட 4000 குடும்பம் மட்டும் சொன்னால் கிட்டத்தட்ட 12,000-13,000 ஜீவன்கள வாழ்க்கை. இது விளங்குது இல்லையா இந்த செந்தில் தொண்டமானுக்கு? என்னடா நான் அடிக்கடி சொல்கிறேன், என்னட்டு சொன்னால் செந்தில் தொண்டமான் அல்ல தொண்டமான் கூட்டத்தில் ஒரு 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 பியூட்டி, இது ஒரு அழகு. யாராவது ஒன்றை செய்வாங்கன்னு சொன்னால் முன்னுக்கு போய் இருந்து ஃபோர்ஸ் கொடுக்குறேன் தான் செய்தன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமா, சமீப காலத்தில் நான் போன வருடத்தில் நான் ஒரு மீடியாவை பார்த்தேன், இந்தியா மீடியா உண்டு, செந்தில் தொண்டமான் தமிழ்நாட்டில் போயிருந்து மீடியாவில் பெருசாக பந்த காட்டுறார். இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் தான் தான் முதலாவதாக போய் அவர்களோட விடுதலைக்காக பாடுபடுறதாம். ஐயா ஒரு பிளேண்டி தண்டு பண்ணி கொடுத்துருக்க மாட்டார் அந்த மீனவர்கள கைது நேரம். அதே மாதிரி கொரோனா நேரத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கருணாநிதி, சாரி ஸ்டாலின் உட்பட அங்கே உள்ள செல்வந்தர்கள் எங்களோட மக்களுக்கு இலங்கையில் இன்னும் மத பேதம் பாராமல் அரிசியிலேருந்து பருப்புலேருந்து சீனியிலேருந்து பால்மா வரைக்கும் அனுப்பிவிட்டவங்களா? அனுப்பினவங்க. அந்த பால்மா வந்து இறங்கினோடனே ஹாபருக்கு ஓடின முத முதல் யார்? செந்தில் தொண்டமான். ஓடி போயினோட தான் கொண்டு வந்த மாதிரி. இது இவங்கள புருடா விளையாட்டுகள். இந்த புருடா விளையாட்டுகளை தந்தை கிழக்கு மாநிலத்தில் விட செய்ய வந்திருக்கிறார். அதுமீத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை ஒன்றை விளங்கிக் கொள்ள வேணும், அல்லது காலாகாலமாக ஆட்சி மாறி மாறி வர்ற ஒவ்வொரு அரசு தலைவர்களும் விளங்கிக் கொள்ள வேணும். ஏன் கிழக்கு மாகாணத்தில் உங்களுக்கு ஒரு ஆளுமை உள்ள ஒரு தமிழ் மகன் கிடைக்கலையா? இந்தியாவுக்கு தன் மாதிரி தென்படலையான்னு கேட்குறேன் நான். இப்போ இந்தியா ஏன் ஏமாந்து கொண்டிருக்கு? இன்றைக்கு கிழக்கு மாகாணம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடு இன்னும் மாறல மக்களுக்கு இல்லை, இன்றைக்கு நொந்து போயிருக்கு இந்த மக்கள். மலையக மக்கள் 1940 தொடக்கம் சிடபிள்யூசி என்று சொல்லி ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கி 75% தொடக்கம், அண்டையிலிருந்து 75% தொடக்கம், அது மூன்றில் ஒரு பங்கு சந்தா பணம். இன்றைக்கு 1000 ரூபா பணம் கொடுக்கப்படுற நேரம் 333 ரூபா வரைக்கும் பணம் வரவிட்டு பல கோடிக்கணக்கான மாத சந்தா பல கோடி, 75-80 வருட காலம் சந்தா அறவிடப்படுது. அந்த தேயில கொழுந்து பறிக்கிற மக்கள் அட்டைக்கு தங்களை ரத்தத்தை தார வாத்து கொடுத்து கொண்டு கூதலுக்குள்ளேயும் குளிருக்குள்ளேயும் அந்த பத்தடி காம்பராவுக்குள்ள களிமண்ணால் செய்யப்பட்ட சிவருக்குள்ள சாணத்தால் முழுகப்பட்ட பூசப்பட்ட நிலத்தில் உறங்கி கொண்டு கஷ்டப்பட்டு வேலை செய்ததில் மூன்றில் ஒரு பங்கு 333 ரூபா சந்தா பணத்தை பல கோடியை பெற்றுக்கொண்டு பல 1000 மில்லியன் பெறுமதியான கட்டடங்களையும் சொத்துக்களை குவித்து வச்சுக்கொண்டு அந்த மக்களுக்கு எதுவிதமான சேவையும் செய்யாத இந்த செந்தில் தொண்டமான் மட்டுமில்லை, இந்த தொண்டமான் பரம்பரைகள். இதுக்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கிராமம் தெரியுமா அல்லது மக்கள் தெரியுமா? தெரியாது. இன்றைக்கு உங்களுக்கு தெரியாது. அடுத்த ஒரு பிரச்சனை, காபன் படியுது. இந்த காபன் மக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துது. யா உண்மை அசௌகரியத்தை ஏற்படுத்துது எங்களுக்கு தெரியும். அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்க வேணும். இந்த அசௌகரியம் இந்த காபன் படியுறது எப்படி நீக்கலாம்ன்றதுக்கு நாங்களும் எங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதுக்கு கண்டல் தாவரம் பண்ணு ஒரு வளப்பண்டோ செய்கிறதுக்கு கிளிமெட் பிவிடி லிமிடெட் என்ற ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்து பாகரையில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கரை தாங்க நாங்கள் கண்டல் தாவரம் வளர்க்க போகிறோம். காபன் படிக்கிறது மக்களுக்கு அசௌகரியம், அதை நீக்க போகிறோம். ஓகே, நல்ல விஷயம், நீங்கள் செய்யுங்க. ஆனால் உங்களோட புருடா விளையாட்டுலாம் எங்களுக்கு தெரியும். நீங்கள் கண்டல் தாவரம் ஒரு 100-200 நடுவீங்க. அமெரிக்கா, கனடா, ஜப்பான், சீனா போன்ற நாடுகள் ஃபண்ட் பண்ணுறதுக்கு இருக்குது.
பல பில்லியன் கணக்கான பரம் வரப்போகுது. அந்த 100-200 கண்டல் தாமனத்தை நீங்கள் நட்டு போட்டு நீங்கள் எத்தனை பில்லியனை சுருட்ட போகிறீங்களும் எங்களுக்கு தெரியும். ரைட், இந்த உங்களோட புருட விளையாட்டெல்லாம் நிப்பாட்ட வேணும். செந்தில் டொம்ம தொண்டமானுக்கு வேண்டுகோள் இல்லை, எச்சரிக்கை. கிழக்கு மாகாணம் பாதிக்கப்பட்ட வாடு மாறல இன்னும். நானும் ஒரு போராளி, நானும் பாதிக்கப்பட்டவன், எந்த இனமும் பாதிக்கப்பட்டது. என்ன மக்கள் இப்போதான் ஒரு அளவுக்கு ஜனநாயக சுவாச காற்றை இப்போ சுவாசிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு மண் போட வேணாம், அதுக்கு உள்ள வைக்க வேணாம். இந்த சுரண்டல் கொள்ளி அடிக்கிறதெல்லாம் செந்தில் தொண்டு மண்டிப்பாட்ட வேணும். ஒரு SLAS இலங்கை நிர்வாக சபை அதி உயர் அதிகாரிகள், ஸ்பெஷல் டிகிரி முடிச்ச உயர் அதிகாரிகளுக்கு வா போ நீ என்ற பேச்சு பேசுறதும், மனுஷன் மதிக்காத தன்மையும், மக்கள் சந்திக்க முடியாது, இப்படி ஒரு ஆளுநர் தேவையா? அதுதான் ஜனாதிபதிக்கு நான் ஒரு வேண்டுகோள். உடனடியாக ஜனாதிபதி கமிஷன், ஒரு இன்வெஸ்டிகேஷன் கமிஷன் ஒன்று போட வேணும் கிழக்கு மாகாணத்துக்கு. அதில் எந்த டீமில் உள்ள எத்தனையோ நூற்றுக்கணக்கான பொடிகள் இருக்கிறாங்க ஒத்துழைக்கிறதுக்கு ஜனாதிபதிக்கு? எங்கெங்கே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, எங்கெங்கே சூறையாடப்பட்டிருக்கு, எங்கெங்கே விற்கப்பட்டிருக்கு, எங்கெங்கே துராவம் நடந்திருக்கு கிழக்கு மாகாணத்தில் சொல்லித்தர்றதுக்கு, ஆதாரபூர்வத்தோடு நிரூபிக்கிறதுக்கு நல்லா முடியும். பிரதேச செயலாளர்கள் அரசு அதிபர்களுக்கு ஒரே அழுத்தம் கொடுத்தபடி, இந்த கம்பெனியை கொண்டு வர போகிறான் 1500 ஏக்கர் தா, அந்த கம்பெனியை கொண்டு வர போகிறான் 750 ஏக்கர் தா. இந்த கம்பெனியை கொண்டு வர்றதால அந்த கம்பெனியில் அல்லது நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவன் ஒரு 40-50 பேர், ஆனால் 3000-4000 குடும்பங்கள் நாசம் கட்டப்பட போகுது. இதை உணர வேண்டும். நான் அடிக்கடி சொல்றேன், நான் இந்த நாட்டுக்கு கிடைச்ச ஒரு நல்ல தலைவர் ரணில் விக்ரமசிங்கே, அவர் திரும்பவும் அடுத்த 5 வருடம் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்றதை நாங்கள் வரவேற்கிறோம், மக்களும் எதிர்பார்க்குது. நிச்சயமாக அவர் வருவார், அடுத்த ஜனாதிபதியும் 5 வருடத்துக்கு ரணில் விக்ரமசிங்கே தான், அதில் 2வது கடைக்கு கதைக்கு இடம் இல்லை, நோ செகண்ட் வேர்டு. ஆனால் அதுமீது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இப்படியான செந்தில் தொண்டமான போல நபர்களை பேர் வழிகளை வச்சு கொண்டிருப்பார் என்று சொன்னால் அவற்றை வாக்கு வங்கு கிழக்கு மாகாணத்தில் சரியும். அது மட்டுமில்லை, இதை தொட்டு மலையகத்திலையும் தான் வடமாகாணத்திலையும் சரிய பார்க்கும். ஆகவே தயவு செய்து மேதகு ஜனாதிபதிக்கு ஒரு வேண்டுகோள், அடுத்த 5 வருடம் நீங்கள் தான் ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் என்றது எங்களுடைய ஆவா, இந்த மக்களுடைய ஆவா, அதை நிறைவேற்ற வேண்டும் நீங்கள். இத்துடன் ஜெஃப் நாகலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagalari.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.